அதாவது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு காமெடி. இப்போ நான் படத்தை வந்து நடித்து முடிஞ்சு டப்பிங்கில், டப்பிங்கில் வந்து பிரதர் இந்த வார்த்தையை போடுங்க, சரி ஆனால் ஆனால் இந்த பிரதர் இந்த வார்த்தையானே சரிண்ணே. இப்போ இந்த வார்த்தை நம்ம மைண்டில் வச்சு பேசிகிட்டு இருக்கும்போது அடுத்து இன்னொரு பஞ்சு சூப்பராக வரும், சரி இதை பேசலான்னு பார்த்தோம்னா அதை விட இன்னொரு பஞ்சு வரும், இதே பஞ்சு அப்படி பஞ்சு 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 வேற. அண்ணே ராஜ்குமார் அண்ணே வந்து அண்ணே மல்டி டேலண்ட்ண்ணே, நீங்கள் ரொம்ப சூப்பர்ண்ணே. உங்களே உங்களுடைய டைரக்ஷனில் நடித்ததுக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன், ரொம்ப ஹாப்பிண்ணே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, நன்றி, தேங்க்யூ. நிறைய இடங்களில் என்ன சஜஷன் கேட்பார், அந்த ஃபோக் சாங்காக இருக்கட்டும் சரி இந்த மெலோடியாக இருக்கட்டும், அப்பப்போ என்னையும் கேட்பார், மாஸ்டர் இது கரெக்டாக இது கரெக்டாக. ஒரு ரீ ரெக்கார்டிங் ஒன்று பண்ணியிருந்தார் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒன்று, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் உடனே சொன்னேன், சரி இது ரொம்ப நல்லாயிருக்கு, இது அங்கங்கே வர மாதிரி பண்ணுங்கன்ட்டு. ஸோ அந்த மாதிரி இந்த படம் வந்ததுக்கப்புறம் நிச்சயம் அவருக்கு பை ஹார்ட்டடாக சொல்கிறேன், பெரிய வாய்ப்புகள் வரதுக்கு 100% சான்சஸ் இருக்குது அவருக்கு. ஸோ அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கார் அவர் இதில் பேக்ரவுண்ட் ஸ்கோரும். சொல்லப்போனால் ஒரு ஃபேமிலி மாதிரி போயிடுச்சு, இந்த ஷூட்டிங் போனதே தெரியலை, ஒரு ஃபேமிலி மாதிரி போயிடுச்சு. அதே மாதிரி இமான் அண்ணாச்சி பண்ணும்போதே அவர் ஏதாவது ஒரு டைலாகை போட்டு எக்ஸ்ட்ரா ஒன்று பேசுவார், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ராஜ்குமார் சார் வந்து எனக்கு ஒரு நல்ல நண்பர் மாதிரி எனக்கு அவர். ஷூட்டிங் பண்ணும்போதும் சரி முடிஞ்சதுக்கப்புறமும் சரி, எப்போவுமே இந்த சாங் பண்ணும்போது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வேலையை பண்ணுவோம், அந்த வேலையும் இதுலேயும் பண்ணுவோம், ஆமாம் அது நிறைய நடக்கும். ஸோ ஒரு பெரிய நண்பர் அவர் எனக்கு. அது இல்லாமல் நிறைய விஷயங்கள் என்ன கேட்டார், இது கரெக்டாக இருக்குமா இது கரெக்டாக இருக்குமா, நான் இது வரைக்கும் இவ்வளோலாம் யோசித்ததே இல்லை, இந்த படத்துக்கு இவ்வளோ மெனக்கெடுறேன்லாம் சொல்லுவார். ஸோ கிளைமேக்ஸே ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும். இப்போலாம் இருக்கிற ஷூட்டிங்கிலலாம் வந்து ஒவ்வொரு நடிகரும் நினச்சி முடிச்சுட்டு தனியாக போயெல்லாம் உட்காந்துக்கிறது கிடையாது, அப்படியே அங்கேயே சேர போட்டு உட்காந்து ரவுண்டு கட்டி ஜாலியாக தான் பேசி, இந்த மாதிரி ஜாலியாக ஷூட்டிங் போகிறது இப்போ ஒரு ட்ரெண்டாக ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். தினேஷ் மாஸ்டர்லாம் ஃபஸ்ட் படம், தினேஷ் மாஸ்டர் கூட நான் பண்ணுறேன், ரொம்ப க்ளோஸாக, அதாவது ஒரு அது கூட பிறந்த ஒரு சகோதரர் மாதிரி அவ்வளவு. ஷூட்டிங்லாம் முடிஞ்சிட்டு இருங்க அண்ணாச்சி போகலாம் மெதுவாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் உட்காந்து நிறைய கதைகளை பேசுவோம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான நடிகர். படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது, அதில் பாதி ஹீரோயின் வேறு எனக்கு தமிழ் தெரியாதுன்னு சொல்லி பட படன்னு சிவகாசி பட்டாசு மாதிரி வெடிச்சிட்டு அவ்வளோ உங்களவுக்கு நமக்கு பேச வராது உண்டுருக்கு, ரொம்ப அருமையாக பேசுனீங்க. அதேபோல் சகோதரர் சென்ட்ராயன் சாம்ஸ், இவங்க இப்போவே வந்து அவர்களை தெரியாதவர்கள் யாருமே கிடையாது, ஆனால் இன்னும் வரும் காலங்களில் பட்டி தொட்டி எங்கும் உங்களை பற்றி பேசக்கூடிய காலம் காத்திருக்கிறது, அதற்காக அட்வான்ஸ் வாழ்த்துக்களை சொல்கிறேன். துள்ளாத மடமும் துள்ளும் அப்படின்னு சொல்லி இளைய தளபதி நடித்த ஒரு படத்தில் கிளைமாக்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இன்ன வரைக்கும் மறக்க முடியாது. அதே போல் அதை தாண்டி ஒரு கிளைமாக்ஸ் நீங்கள் வந்து எதிர்பாராது, இப்படி தாங்க ஒரு படம் முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, ஆனால் கதை வேறு மாதிரி அதை முடிச்சிருக்கார் நம்ம இயக்குனர் எஸ்பி ராஜ்குமார் அவர்கள். அவருக்காக நீங்கள் நம்ம ஒரு முறை கரங்களை தட்டி நல்ல வாழ்த்துக்களை சொல்லிடலாம். அதே போல் ப்ரொடியூசர், ஒரு டாக்டர், ஒரு டீச்சர், ஒரு இசையமைப்பாளர், இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை நம்ம ராஜ்குமார்கிட்ட சொல்கிறாங்க, அதுவும் எனக்கு தெரியும். இந்த அந்த அந்த அவங்க சொன்ன ஒரு அன்புக்காக இந்த கதைக்காக அவர் ராஜ்குமார் ஊருக்கு போய் கிட்டத்தட்ட 3 மாதம் இருக்கணும்னு நினைக்கிறேன், 3 மாதம் இருக்காரு, 3 மாதமாக இதே சென்னையில் தங்கி இருந்து இரவு பகலாக அதை வந்து அந்த கதையை செதுக்கி செதுக்கி செதுக்கி, இதுக்கு யாரை இப்போ யாரை ஹீரோவை போட்டால் நல்லாயிருக்கும், தினேஷ் மாஸ்டரை போடலாம், இதுக்கு யாரை ஹீரோயினாக போடலாம், யாரை காமெடியினாக போடலாம்னு செதுக்கி 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 இந்த படத்தை வந்து ஒரு மிக உன்னதமான ஒரு படமாக இன்று உருவாக்கி வைத்திருக்கிறார் என்றால் ஒரு இயக்குனருக்கும் ப்ரொடியூசருக்கும் உண்டான ஒரு பாண்டிங் கரெக்டாக இருக்கணும். அந்த பாண்டிங் இந்த படத்தில் மிக சிறப்பாக இருந்துச்சு. நடித்து முடித்த உடனே பணம் வாங்குகிற கம்பெனிகளில் இந்த கம்பெனி ஒன்று, அதை இந்த நேரத்தில் கண்டிப்பாக பெருமையாக சொல்லணும். ஆமாம், அதுக்காக ப்ரொடியூசருக்கும் ஒரு வாட்டி கைத்தட்டி இல்லாமல் மாஸ்டர் எதுவும் முடிவில் வந்துருப்பாள் இருக்கு. சரி, அதனால் இந்த திரைப்படத்தை நீங்கள் எல்லோரும் தயவு செய்து குடும்பத்தோடு வந்து பாருங்கள், குதூகலமாக போங்க அப்படின்றத சொல்லலாம்.